இன்றைக்கி இருக்கிறது வந்து தோஷி லேண்ட் ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு ஃப்ளாட்டில் இருக்கும். இது வந்து சேத்பட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 ஃப்ளாட் இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அயன் இருக்குது, இரும்பு இருக்குது. ஸோ இந்த இரும்பு வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால இங்கே இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. இந்த என்டையர் 36 ஃப்ளாட்ஸுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே கீழே நீங்கள் இப்போ பார்க்குறது இதுதான் வந்து சம்ப், இது இப்போ திறக்க முடியல. இதுதான் வந்து ஒரு 100 KLD டேங்க், இது ஒரு 1 lakh liter டேங்க் இருக்குது. இதில் எல்லா போர்வெல் தண்ணியும் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிடுது. இதில் வந்து கரெக்டாக இது வந்து நம்ம ரா வாட்டர் சம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிற சம்ப். தென் அப்புறம் அதுலேருந்து ட்ரீட்டட் ஆகி வர தண்ணி வந்து இந்த கார்பாக் ஏரியாவில் ரெண்டாவது இன்னொரு சம்ப் இருக்குது. இந்த சம்பில் வந்து விழுதுருது. இந்த சம்ப் வந்து ஒரு 60,000 liters கெப்பாசிட்டி டேங்க் இருக்குது. இங்கேருந்து என்டையர் ஃப்ளாட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இங்கே பம்ப் பண்ணி நமக்கு போயிடுது. ஸோ நம்ம இந்த பிளான்ட்டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரா வாட்டர் சம்ப்லேருந்து என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் சிலிண்டருக்குள்ளே போகுது. இந்த ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் சிலிண்டர்லேருந்து அயன் ரிமூவல் பிளான்ட் இது. இதுலேருந்து செகண்ட் ஃபில்ட்ரேஷன் சிலிண்டருக்கு போகுது, அதுவும் அயன் ரிமூவல் பிளான்ட் தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சாஃப்னிங் பிளான்ட்னு ஒரு பிளான் இருக்குது, அதுக்குள்ளே போகுது. அதுலேருந்து உங்களுக்கு என்டையராக ட்ரீட்டாக ஃபைனலாக வர சாஃப்ட் வாட்டர் வந்து அங்கே ட்ரீட்டட் வாட்டர் சம்ப்னு ஒன்று காமிச்சோம் இல்லையா, அதில் போய் விழுந்துருது. அங்கேருந்து என்டையர் ஃப்ளாட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளோயர் ஒன்று இருக்குது. இந்த ப்ளோயரோட பைப் ஒன்று கீழே போகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நம்ம அயனை வந்து ஏரியேஷன் பண்ணோம். ஸோ இந்த நம்ம இந்த சம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்புக்கு அடியில் இருக்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கிளிப்பிங்கில் காட்டுறேன் இடையில. ஸோ அதில் வந்து ஏரியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அயனை செட்டில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் சிண்டர்ஸ்க்குள்ளே நம்ம புஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வர வாட்டர் அவுட்புட் குவாலிட்டி உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக என்டையர் ஃப்ளாட்ஸுக்கு எல்லாருக்கும் போயிடுது. தேங்க்யூ.